வணக்கம். ஜூன் 7 தேதி இன்னைக்கான 2 பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்லிருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்லேருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு, தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். பிஎஸ்சி 4 அதானி குரூப் ஸ்டாக்ஸ் உடைய சர்க்கியூட் லிமிட்டை உயர்த்தியிருக்கிறாங்க. அப்பர் சர்க்கியூட், லோவர் சர்க்கியூட்டோட லிமிட்டை உயர்த்தியிருக்கிறாங்க. எந்தெந்த ஸ்டாக்? அதானி டிரான்ஸ்மிஷன், அதானி கிரீன் எனர்ஜி, அதானி வில்மர் மற்றும் அதானி பவர். 5% இருந்தது போல தெரியுதுங்க, அது இப்போ வந்து சிலதற்கு 10%, சிலதற்கு 20% உயர்த்தியிருக்கிறாங்க. அதானி ஸ்டாக்ஸ் மட்டுமல்ல, ஒட்டு மொத்தமாக 477 ஸ்டாக்ஸ் உடைய சர்க்கியூட் லிமிட்டை பிஎஸ்சி உயர்த்தியிருக்கிறாங்க. பிஎஸ்சி என்எஸ்சி இடையே இருக்கக்கூடிய போட்டி குறித்த ஒரு அப்டேட் நேற்று நம்ம பார்த்துருந்தோங்க. என்ன அப்டேட் பார்த்துருந்தோம்னா, என்எஸ்சி வந்து அவங்களுடைய பேங்க் நிஃப்டியுடைய எக்ஸ்பைரி, எஃப்என்ஓ எக்ஸ்பைரி வியாழக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமையாக மாற்றிட்டாங்க. இது வந்து பிஎஸ்சிக்கு ஒரு போட்டியாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை உண்டாக்குன்றது தான் பெரும்பாலும் சொன்னது. ஏன்னா பிஎஸ்சியுடைய டெரிவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் வந்து வெள்ளிக்கிழமை எக்ஸ்பயர் ஆகுது. ஸோ அதனால் ஒரு இம்பாக்ட் இருப்பதற்கான வாய்ப்பு உள்ளதுன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ பிஎஸ்சியுடைய எம்டி மற்றும் சிஇஓ மணி கண்ட்ரோலுக்கு அளித்த பேட்டியிலிருந்து கிடைத்த சில தகவல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸுடைய முதலீடு பிஎஸ்சிக்கு கொண்டு வருவதற்கு அவங்க முயற்சி செய்துகிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பிஎஸ்சியுடைய வளர்ச்சி மிக முக்கியமானதுன்றது எடுத்துரைக்கிறாரு. எதற்காகனா, அப்போ தான் என்எஸ்சியை ஒரு கண்ட்ரோலில் வைக்க முடியும். என்எஸ்சி வந்து முழு கண்ட்ரோலும் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ என்எஸ்சிக்கு போட்டியாக பிஎஸ்சி வளர்ச்சி அடைந்தால் மட்டுமே தான் என்எஸ்சியை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதே நேரத்தில் அவர் என்எஸ்சியில் ஏற்பட்ட டெக்னிக்கல் கிளிச்சஸ் குறித்தும் எடுத்து பேசியிருக்கிறாரு. அதே நேரத்தில் பிஎஸ்சி மிகவும் பாதுகாப்பாக இப்போதைக்கு இருக்குதுன்ற தகவலையும் முன்வைக்கிறாரு பிஎஸ்சியுடைய எம்டி மற்றும் சிஇஓ. செபி வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி பிரிக் ஒர்க்ஸ் ரேட்டிங்ஸுடைய உரிமத்தை ரத்து செய்திருந்தாங்க. சில விதிமீறல்கள் நடந்தது அப்படின்னு அவங்க ரத்து செய்திருந்தாங்க. இப்போ அது குறித்தான அப்டேட், பிரிக் ஒர்க்ஸ் வந்து மேல்முறையீடு செய்திருந்தாங்க எஸ்ஏடியில், செக்யூரிட்டிஸ் அப்பலட் ட்ரிபியூனலில். செக்யூரிட்டிஸ் அப்பலட் ட்ரிபியூனல் இப்போ தீர்ப்பு கொடுத்துருக்கிறாங்க. அவங்க வந்து செபியுடைய தீர்ப்பை ரத்து செய்திருக்கிறாங்க. விதிமீறல் நடந்திருக்கு அப்படின்றது எஸ்ஏடியும் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன அப்டேட் கொடுத்துருக்குறாங்கன்னா, செபி கொடுத்துருக்கிற அந்த லைசன்ஸ் ரத்து வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அந்த அபராதம் தேவையில்லை, அபராதத்தை குறைக்கலாம், லைசன்ஸை ரத்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அபராதம் மாற்றி வழங்க முடியும் செபினால. அதனால் செபி மறுபடியும் அதை பரிசீலனை செய்யணும்னு எஸ்ஏடி ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. HCL டெக்னாலஜிஸ் உடைய ரேட்டிங்கை பேங்க் ஆஃப் அமெரிக்கா செக்யூரிட்டிஸ் டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. முன்னே இருந்தது பை ரேட்டிங், இப்போ நியூட்ரல் ரேட்டிங்காக மாற்றியிருக்கிறாங்க. டார்கெட் ப்ரைஸையும் குறைச்சிருக்கிறாங்க. புது டார்கெட் 1170, முன்னே அவங்க எதிர்பார்த்த டார்கெட் 1255. இன்ஃபோசிஸ் குறித்து சிஎன்பிசி TV18 வந்திருக்கிற ஒரு தகவல் நேற்று நம்ம பார்த்துருந்தாங்க. நேற்று நம்ம பார்த்துருந்தோம் ஐடி இண்டெக்ஸ் வந்து கீழே போய்கொண்டிருந்தது. அதற்கு ஒரு காரணமும் நம்ம பார்த்துருந்தோம். யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் 2வது முறையாக அவங்களுடைய கைடன்ஸை குறைச்சிருந்தாங்க. அதுதான் ஒரு காரணமாக சொல்லப்பட்டிருந்தது. இப்போ இன்ஃபோசிஸ் குறித்து சிஎன்பிசி TV18 என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க கொடுத்துருந்த ரெவன்யூ க்ரோத் கான்ஸ்டன்ட் கரன்சி நிதியாண்டு 2024 4-7% அதிகரிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. 4-7% வந்து அந்த லோவர் பேண்டான 4% குறைந்தபட்சம் இன்ஃபோசிஸ் எட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சிஎன்பிசி TV18 சொல்லியிருக்காங்க. இது இன்ஃபோசிஸே சொல்லியிருப்பதாக சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து மார்கன் ஸ்டான்லியுடன் ஒரு இன்ட்ராக்ஷனில் இருந்திருக்கிறாங்க. அதில் இன்ஃபோசிஸ் இதை தெரிவிச்சிருக்கிறாங்கன்னு சிஎன்பிசி TV18 அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. விஏடெக் வபாக் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல். 3% இன்ட்ராடியில் அதிகரிச்சிருக்கு. கம்பெனி தரப்பு வந்து ஒரு அப்டேட்டும் இருக்குங்க. அவங்களுக்கு ஒரு புது ஆர்டர் கிடச்சிருக்கு, 420 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர். யார்கிட்ட இருந்துன்னா, சிட்கோ, சிட்டி அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் மகாராஷ்டிரா லிமிடெட். பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இன்றைக்கி இன்ட்ராடியில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 2.4% அதிகரிச்சிருக்கு. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோலருந்து. என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, அவங்க 1000 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக. இதில் எல்ஐசி வந்து அதிகபட்சமான ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. 8.34 கோடி இக்விட்டி ஷேர்ஸை எல்ஐசி வாங்கியிருக்கிறாங்க. என்ன விலைக்கு? 28.5 ரூபாய் ஒரு ஷேருக்கு. வேறு யாரெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க ஷேர்ஸாக? ஆதித்ய பிர்லா சன் லைஃப் கம்பெனி, பஜாஜ் அலையன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி, ராஜஸ்தான் குளோபல் செக்யூரிட்டிஸ் மற்றும் சொசைட்டி ஜென்ரல். கேன்ஃபின் ஹோம்ஸ்க்கு ஜெஃப்ரிஸ் இந்தியா மறுபடியும் பை ரேட்டிங்கை கொடுத்துருக்காங்க, தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 850 ரூபாய். தற்போதைய லெவல்லிருந்து 19% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. JSW இஸ்பேட் ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ் உடைய சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸரான கிரண் மேனன் ராஜினாமா செய்திருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க.
டீம்லேஸ் இன்னைக்கு இன்ட்ராடியில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, 5% அதிகரிச்சிருக்கு. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல் இருந்து அவங்க என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, மோத்திலால் ஓஸ்வால் வந்து ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. முன்னே கொடுத்துருந்தது நியூட்ரல் ரேட்டிங், இப்போ அதை பை ரேட்டிங்காக உயர்த்தியிருக்கிறாங்க. எதிர்பார்க்குற டாரெட் பிளே 2,890 ரூபாய், அதாவது மேலும் 34% ஷேர் பிரைஸ் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மோத்திலால் ஓஸ்வால். ஐக்கியோ லைட்டிங் ஐபிஓ குறித்தான அப்டேட் நேற்று நம்ம பார்த்துருந்தோங்க, எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் முதல் நாளில் ஆகியிருந்தது அப்படின்றது. இப்போ அனலிஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாமா வேண்டாமா, அவங்களுடைய பரிந்துரை என்ன. ஸ்வஸ்திகா இன்வெஸ்ட்மெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலான்ற பரிந்துரை, மேதா எக்விட்டி சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்காங்க, ஆனந்த் ரத்தி சப்ஸ்கிரைப் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, சாய்ஸ் ப்ரோக்கிங்கும் சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்காங்க, கோடெக் செக்யூரிட்டிஸ் நாட் ரேட்டட் அப்படின்றத எந்த ரேட்டிங்கும் கொடுக்கலன்றது சொல்லியிருக்கிறாங்க. கிராவிட்டா இந்தியா குறித்து பத்திரிகையில் வந்திருக்கிற ஒரு தகவல், கம்பெனியுடைய ப்ரொமோட்டரான ரஜத் அகர்வால் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறார். 13 லட்சம் இக்விட்டி ஷேர்ஸ் அல்லது கிட்டத்தட்ட 2% ஸ்டேக்கை விற்பனை செய்திருக்கிறாரு. சராசரியாக ஒரு ஷேருடைய 586.04. ஜூபிட்டர் இந்தியா ஃபண்ட் அதே நேரத்தில் வாங்கியிருக்கிறாங்க கிராவிட்டா இந்தியா ஷேர்ஸை. 10 லட்சம் ஷேர்ஸ், கிட்டத்தட்ட 1.44% ஸ்டேக்கை வாங்கியிருக்கிறாங்க. பாரத் ஃபோஜுக்கு ரெலிகர் புரோக்கிங் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டாரெட் பிரைஸ் 900 ரூபாய், கொடுத்துருக்கிற காலளவு அடுத்த 1-2 மாதங்கள். ஹிந்துஸ்தான் யூனிலிவருக்கு நொமூரா பை ரேட்டிங் கொடுத்துருக்கிறாங்க, தொடர்ந்து கொடுத்துருக்கிறாங்க. எதிர்பார்க்குற டாரெட் பிரைஸ் ஒரு ஷேருக்கு 3025 ரூபாய். ஐடிசிக்கு ஜேபி மார்கன் தொடர்ந்து ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 480 ரூபாய். தற்போது 443 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஐடிசி. மாருதி சுசுகியுடைய புது வாகனம் ஜிம்னி, அதோடைய விலையை இப்போ அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. துவக்க விலை வந்து 1,74,000 ரூபாய்னு சொல்லியிருக்கிறாங்க மாருதி சுசுகி. மார்கன் ஸ்டான்லி சில கம்பெனிகளுக்கு அவங்களுடைய ரேட்டிங் மற்றும் டார்கெட்டை கொடுத்துருக்காங்க. JSW ஸ்டீல் ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, எதிர்பார்க்குற டார்கெட் 580 ரூபாய். ஐஷர் மோட்டர்ஸ்க்கு ஈக்குவல் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, எதிர்பார்க்குற டார்கெட் 3,353. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ஓவர் வெயிட் ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 715. தற்போதைய லெவலிருந்து 21% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சன் ஃபார்மா ஓவர் வெயிட் ரேட்டிங் டார்கெட் 1,170. நைக்காக்கு ஓவர் வெயிட் ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 188 ரூபாய். ஆர் சிஸ்டம்ஸ் இன்டர்நேஷனல் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி ஒரு புது முதலீடு செய்கிறாங்க. வெலோஷியோ டெக்னாலஜிஸ் ப்ரைவேட் லிமிடெட்டில் 100% ஸ்டேக்கை வாங்குறாங்க. இந்த வெலோஷியோன்ற நிறுவனம் ஒரு ஐடி சர்வீசஸ் நிறுவனம். இதற்காக கம்பெனி 2,788 மில்லியன் ரூபாய் செலவு செய்ய போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க ஆர் சிஸ்டம்ஸ் இன்டர்நேஷனல். வீனஸ் ரெமடிஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. யுக்ரைனியன் ஜிஎம்பி அப்ரூவல் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜிஎம்பி அப்படின்றது குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ்னு நினைக்கிறாங்க. ஸோ யுக்ரைன்லேருந்து கிடச்சிருக்க அவங்களுக்கு அவங்களுடைய பாதியில் இருக்கக்கூடிய 7 ஃபெசிலிட்டிஸ்க்கும் இந்த உரிமம் கிடைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கட்டமாக யூரோப்பில் இருக்கக்கூடிய ஜிஎம்பியும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க வீனஸ் ரெமடிஸ். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.